உலகிலேயே அதிக மழைப்பொழிவு உள்ள இடம் சிறபுஞ்சியா, மவுண்ட் சின்ட்ராமா? இதுதான் இன்னமும் ஓயாத சர்ச்சையாக, விவாத பொருளாக உள்ளது. பொதுவாக உலகின் மிகவும் ஈரமான பகுதி, அதிக மழைப்பொழிவு உள்ள பகுதி என மேகாலயாவின் சிறபுஞ்சியை தான் குறிப்பிடுவது உண்டு. ஆனால் அதே மேகாலயாவின் மவுண்ட் சின்ட்ராம் என்கின்ற கிராமம்தான் அதிக மழைப்பொழிவை கொண்டது என்கின்ற சர்ச்சையும் இருந்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை பரவலாக வெளுத்து வாங்கி வருகிறது. நீலகிரி, கோவையில் இடைவிடாது கொட்டி தீர்க்கிறது மழை. அதேபோல தமிழகத்தின் சிறப்புஞ்சியான சின்ன கல்லாற்றில் இடைவிடாது மழை கொட்டுகிறது என்கின்ற போதுதான் இந்த சர்ச்சையும் நினைவில் வந்து போகிறது. ஆம், அதிக மழைப்பொழிவு கொண்டது சிறபுஞ்சியா, மவுண்ட் சின்ட்ராமா என்பதுதான் இந்த சர்ச்சை. இரண்டுமே மேகாலயாவில்தான் சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளன. ஆனால் சிறபுஞ்சியை உலகம் அறிந்த அளவுக்கு மவுண்ட் சின்ட்ராம் கிராமத்தை அறிந்தது இல்லை. சரி, இந்த இரண்டு பகுதிகளுக்கும் பெருமழை எப்படி கிடைக்கிறது தெரியுமா? வங்காள விரிகுடா கடலில் இருந்து வீசுகின்ற இரக்காற்று வங்கதேசத்தின் சமவெளிகளை கடந்து முதலில் மோதுவது மேகாலயாவின் மலைகள் மீதுதான். இதனால்தான் மவுண்ட் சின்ட்ராம் கிராமமும் சிறபுஞ்சியும் மழையால் நனைந்து கொண்டே இருக்கின்றன. இரு இடங்களிலும் சராசரியாக 1100 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பெய்கிறது. இரு இடங்களுக்கும் மழை அளவு சதவிகிதம் 100 முதல் 200 சென்டிமீட்டர் வரை வித்தியாசப்படுத்தி வாதிடப்படுகின்றன. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.